புரியல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட கமெண்ட் ஒன்று மாயா எஸ் அவங்களுக்காக வந்து இப்போ ஒரு வீடியோ பேச வரேன். நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ பயோ கொடுத்துருக்கோம், திருநங்கைகளை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம், திருநங்கைகள் வாழ்க்கைகளை சொல்லியிருக்கோம். அது எல்லாமே தெரிஞ்சு மாயா எஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட கமெண்ட்க்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் வந்துட்டு எங்களை பற்றி எதுவுமே புரிஞ்சிக்கல, அவங்களுக்கு எதுவுமே திருநங்கைகளை பற்றி புரியலைங்கிறது இந்த கமெண்ட் மூலமாக தெரியுது. அவங்களுக்காக இந்த பதிவு. வணக்கம் மாயா எஸ், நீங்கள் வந்து திருநங்கைகளை பற்றின ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கமெண்ட் திருநங்கைகளை பற்றின உங்களுக்கு எந்த அளவுக்கு திருநங்கைகளை பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்குங்கிறது எங்களுக்கு விளங்கியிருக்கு. ஆனால் அவங்களோட புரிதல் வந்து தப்பு, அதை நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கோம். அவங்களோட கேள்வி வந்து, நீங்கள் ஆண்கள் தானே, பணம் சம்பாதிக்க பெண்கள் ஆடை அணிந்து வேஷம் போட்டீங்க, பாலியல் தொழில் வரும் பணத்திற்காகவும் பிச்சை எடுத்த பணத்திற்காகவும் வீட்டை விட்டு வேலைக்கு வரும் கல்யாணம் பண்ணாத ஆண்களையும் வாலிபர்களையும் படிக்கும் பசங்களையும் திருநங்கைகள் என்ற போர்வையில் திருநங்கைகளாக வேஷம் போட வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி கொத்தடிமை போல் நடத்துகிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில் வந்து விஎஸ். இப்போது எந்த ஒரு திருநங்கையுமே வந்து பிறப்பால் நாங்கள் ஆண்கள் தான், நாங்களே எங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு ஆண்மகனும் தானாகவே இஷ்டப்பட்டு இந்த புடவையோ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகவோ இந்த புடவையை நாங்கள் ஏற்றுக்கிட்டு திருநங்கையாக மாற கிடையாது. அதோட நாங்கள் வந்து திருநங்கையா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டிய உரிமை வந்து எங்களுக்கு இருக்குது. நீங்கள் எங்களை ஆண்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான கமெண்ட்டுக்கான பதில் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு திருநங்கையும் காசுக்காக ஆசைப்பட்டு எப்பவும் நாங்கள் மாறினதே கிடையாது. எனவே அந்த அந்த ஒரு சின்ன வயசில் இருந்து கூட எங்களுடைய பெண்தன்மையை உணர்ந்து பெண்களுக்கான வேலைகளை செஞ்சு நம்ம இப்படி தான் மாறப்போகிறோம் அப்படின்றத உணர்ந்து சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரியெல்லாம் இருந்து அதுக்கப்புறம்தான் ஏற்கனவே நம்மளை போல இருக்கிற உறவுகளை பார்த்ததும் நம்மளும் முழுசாகவே மாறிடலாம். இதை கேள்வி கேட்குற நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஊர்லேயோ உங்களுடைய தெருவுலேயோ கண்டிப்பாக ஒரு பெண் தன்மையோடு இருக்கிற பையனை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய முழுசாக மாறுற இடம் தான் இந்த திருநங்கைன்ற அவங்களுடைய என் பாயிண்ட் வந்து இந்த திருநங்கை தான். அவங்களுடைய மனசாலையும் உடலாலையும் சந்தோஷப்படுத்தி கொள்ளக்கூடிய இடம் வந்து திருநங்கை தான். ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் உடலையும் நாங்கள் பெண்ணாக மாற்றிக்கிட்டு மனசளவில் ஏற்கனவே இருக்கிற பெண் தன்மையை நாங்கள் முழுசாக கொண்டு வந்து தான் நாங்கள் இப்படி வாழ்கிறோம். அடுத்த கேள்வி அவர் கேட்டுக்கிறது வந்து, உங்களிடம் வந்து சிக்கும் நபர்களை உங்களை விட்டு தப்பிச் செல்லாமல் இருக்க பல வன்கொடுமைகள் செய்கிறீர்கள். ஆடு மாடுகள் போல் பெரிய மாவட்டங்களுக்கு பெரிய திருநங்கைகளிடம் பல லட்சம் பணம் வாங்கி கொண்டு பெரிய பிஸ்னஸ் வைத்து நடத்துகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களை போன்ற நபர்களுக்கு 50 நபர்களை கொடுத்து விடுகிறார்கள். ஒரு நபர் தினமும் 5000 கொடுப்பார்கள். 30-50 நபர்களை வைத்து ஒரு நாள் வருமானம் 10-15 லட்சம் முதல் சம்பாதிக்கிறீர்கள். இப்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எங்கிட்ட வந்து சிக்கும் நபர்களை வந்து நாங்கள் வச்சு பாலியல் தொழில் நடத்தி வன்கொடுமை செஞ்சு கொத்தடிமை போல வச்சு நடத்துகிறோம் அப்படிங்க எந்த ஒரு திருநங்கை எங்கே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க? இங்கே உள்ள பெரியவங்கக்கிட்ட வந்து சிக்கிறாங்க, அவங்க வந்து அந்த மாதம் டெய்லி 5000 தர்றாங்க, அதன் மூலமாக பல கோடி சம்பாதிக்கிறோம்லாம் நீங்கள் போட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கோடீஸ்வரர் திருநங்கை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க? எல்லா திருநங்கைகளுமே இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். வாழ்க்கையில் அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு இல்லை, நீங்கள் வேலை தர்றீங்கனாலும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஒவ்வொரு திருநங்கைகள் வந்து ஒரு டாக்டர் ஆகிருக்காங்க, லாயர் படிக்கிறாங்க, ஒரு போலீஸ் ஆகிருக்காங்க. இப்போ இந்த வளர்ற சமூகத்தின் மீதான பார்வை வந்து இன்னும் உங்களுக்கு மாறலைங்கிறது உங்களுடைய கமெண்ட் மூலமாக எங்களுக்கு நல்லா தெரியுது. இது வரைக்கும் எந்த ஒரு திருநங்கைகளும் நாங்கள் கொத்தடிமை போல் நடத்துனதும் இல்லை, அவங்கக்கிட்ட இவ்வளோ கூட அவ்வளோ கூட நாங்கள் கேட்டதும் இல்லை. ஒவ்வொரு பேர்கிட்ட 30 பேர் சிக்கிறாங்கன்றாங்க. நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேயே கம்மியான பேர் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து திருநங்கைகள் அந்த மாதிரி இருப்பாங்க. இது நாங்கள் வந்து குழுவாக ஒரு ஃபேமிலியாக இணைஞ்சு வாழ்கிறோமே தவிர இவங்க கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோலில் இவங்க அதெல்லாம் கிடையாது. திருநங்கைகளில் முழு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரம் இருக்கிறனால தான் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு திருநங்கைகளை பற்றின விளக்கம் இன்னும் புரியலை அப்படின்றக்காக தான் சேனலுக்கே புரியலன்னு பேர் வச்சுருக்கோம் மாயா எஸ். இதை தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள். அடுத்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க? அடுத்த கமெண்ட் வந்து, மக்களை ஏமாற்ற இன்னும் என்ன வேலை இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்மை இருந்தும் பெண்கள் உடை அணிந்து இது போல் வேஷம் போடுவது தப்பில்லையா? ஆண்மை இருந்தும் இது போன்ற வேஷம் போடு, ஆண்மை இருந்தா உண்மையாவே வேஷம் போட்டது தப்பு தான், ஆண்கள் புடவை கட்டுறது தவறுதான். ஆனா நாங்க ஆண்மையோட கிடையாது.
எங்களுக்குள்ள ஆண்மை இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் புடவை கட்டிட்டு கிடையாது, புரியுதுங்களா? யார் பெண்ணை உணர்ந்தாங்களோ அவங்க தான் புடவை கட்டிட்டு திருநங்கைகளாக வாழ்றோம். அது மாதிரி ஒரு அரசாங்கம் எங்களுக்கு இப்ப 3 பாலினமாவே அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் ஒண்ணு சும்மா வந்து திருநங்கையில இவங்க வந்து திருநங்கை அப்படின்னு ஐடி கார்டு கொடுத்துற கிடையாது. எங்களுக்கு சைக்கலாஜிக்கலா எல்லாத்தையும் செக் பண்ணி, இவங்க உண்மையாகவே அந்த ஃபெமினிசத்தை உணர்ந்திருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணி, உடல் அளவுல சர்ஜரி பண்ணிருக்காங்களா, உடல் அளவுல மாற்றங்கள் நடந்திருக்குதா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நாங்க திருநங்கை அப்படின்ற ஐடி கார்டையே நாங்க வாங்குறோம். எல்லாமே ஒரு சாதாரணம் கிடையாதுங்க. நீங்க கமெண்ட் பண்ண மாதிரி இந்த விளக்கம் புரியணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க இந்த புரியல யூடியூப் சேனல் மூலமா விளக்கம் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் கொடுக்கறதுக்கு எங்கள் புரியல யூடியூப் சேனலில் எல்லாரும் தயாராக இருக்கிறோம்.